நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லோரையும் இந்த மாதப்பிறப்பின் ஆராதனைக்கு நான் வரவேற்கிறவனாய் இருக்கிறேன். இந்த ஐந்தாவது மாதத்துக்குள் பிரவேசிக்க பண்ணினதான தேவன் தம்முடைய ஐக்காயங்களாலே நம்மை காப்பாற்றி நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த மே மாதத்தின் 31 நாளும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நடத்தும்படியாக நம் எல்லோரும் ஜெபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறவர்களாய் இருப்போமா? கண்களை மூடி முழங்காலிட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதானே தேவனுக்கு நேராய் நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நடத்தும்படியாய் நாம் அவரையே நேசிக்கிற ஜனங்களாய் இருக்கிறபடியாலே உடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன். உம்மை நாடுகிறேன் என் தேவனே என் இயேசுவே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பாடுவேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பாடுவேன். உந்தன் துதிப்பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன்.
நினைக்கிறேன் உலகம் எல்லாம் மாயை ஐயா உம் அன்போதான் மாறாதையா உலகம் எல்லாம் மாயை ஐயா உம் அன்போதான் மாறாதையா அதுவும் மாறாதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களிகூறுவேன் இந்த மாதத்திலே துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களிகூறுவேன் இம்மாதம் களிகூறுவேன் இம்மாதம் களிகூறுவேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் ஆமாப்பா தேவனே நீர் எங்களுடைய தேவன் அனபடியால் இந்த அதிகாலை வேளையில உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே உலகத்தில் காணப்படுகிறதான இந்த கொள்ளோய் நோய் நிமித்தம் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல எங்கள் ஆத்துமா உம்முடைய கிரியைகளை காணும்படியாக உம்முடைய வல்லமையை காணும்படியாக வாஞ்சித்து உம்முடைய சமூகத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது கர்த்தாவே இந்த வேளையிலும் உம்முடைய மகிமையை நீர் இந்த பூமியிலே வெளிப்படுத்தும் போது மாந்தர்கள் யாவரும் இந்த கொள்ளை நோய்களில் இருந்து ரட்சிக்கப்படுவார்கள் அல்லவோ அன்படியால் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கண்ணீரோடும் பாரத்தோடும் அன்றுவரே மிகுந்த வியாகுலத்தோடும் ஒடுக்கப்பட்ட ஆவியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே எங்கள் நடுவிலே இந்த மே மாதத்திலும் அற்புதம் செய்வீராக எங்களை நடத்த நீர் ஒருவரே வல்லவர் எங்களை பாதுகாக்க நீர் ஒருவரே வல்லவர் ஆண்டவரே என்னபடியால் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறவர்களாயிருக்கிறோம் எங்களை நோக்கி பார்ப்பீராக எங்கள் மத்தியிலே நீர் இறங்குவீராக நீர் பெரிய காரியங்களை செய்வீராக எங்களையும் எங்கள் சபையையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக ஆண்டவரே பூமியில் எம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்களாயிருக்க பாதுகாக்கப்பட்டவர்களாயிருக்க கர்த்தருடைய வல்லமையின் கரம் எங்கள் நடுவிலே பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாக இந்த மாதத்திலும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிரியையை வெளிப்படுத்துவீராக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நம்மத்தில் இருக்கிறதான அருமையான ஊழியர் மோசஸ் அலெக்ஸ் அவர்கள் முன் வந்து ஜபத்தை ஆரம்ப ஜபத்தை செய்வார்கள் நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் கிருபையாக ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா உன் தேவனாய கர்த்தர் உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்று சொன்ன வசனத்தின்படியாய் கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்த ஐயா இந்த 5ஆம் மாதத்துக்குள் மே மாசத்துக்குள் பிரவேசிக்க தந்த மேன்மையான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த மேதம் மே மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சபையின் மேலும் சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் மேலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலும் ஊழியக்காரன் மேலும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இந்த மாதத்திலும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பூட்டியிருந்த அறைக்குள் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன தேவன் ஆண்டவரே கலக்கமும் பயமும் நிறைந்த ஆண்டவரே வீட்டுக்குள் பிரவேசித்து சமாதானத்தை கூறுகிற தேவன் ஆண்டவரே இந்த நாட்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய நல்ல சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வரப்பண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறையா
தகப்பன் சுமப்பது போல இவ்விடம் மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பன் இந்த ஐந்தாம் மாதத்திலும் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே குடும்பங்களிலே நீர் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துவீராக, ஆசீர்வதியும். ஒன்றிலும் உடைய பிள்ளைகள் குறைபட்டவரா இராதபடி சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த நீர் வல்லவராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் முதியோருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த ஐந்தாவது மாதத்துக்குள் பிரவேசிக்க பண்ணினதான நம்முடைய தேவனாகிய கர்த்தரை கரங்களை தட்டி முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் அவரில் அன்பு கூர்ந்து நாம் பாடி அவரை துதிக்கிறவர்களாய் இருப்போம். தேவனை நாம் பாடி துதிக்கும் பொழுது ஒருவேளை நாம் சபையில கூடி வர முடியாவிட்டாலும் வீடுகளிலே கூடி ஜெபித்து தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்முடைய வீடுகளிலே இறங்கி வந்து நம்முடைய சிரசின் மேலே அவருடைய பொற்கரம் ஆசீர்வதிக்கின்றதா இருக்கும். அன்படியால் இந்த காலை வேளையிலும் உற்சாக மனதுடனே இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவனை துதித்து நாம் பாடுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் புகழிடம் நீரே இந்த பூமியிலே அடைக்கலம் நீரே என் தலை முறைதோறும் புகழிடம் நீரே இந்த பூமியிலே அடைக்கலம் நீரே என் தலை முறைதோறும் நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் அற்புத செயல்கள் காண செய்யும் மகிமை மாட்சிமை விளங்க செய்யும் இங்கு அற்புத செயல்கள் காண செய்யும் வீட்டில் மகிமை மாட்சிமை விளங்க செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் செய்யும் செயல்களை செவ்வைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் செய்யும் செயல்களை செவ்வைப்படுத்தும்
செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் காலைதோறும் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் முன் கிருபையினால் காலைதோறும் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் முன் கிருபையினால் நாட்களை என்னும் ஆறி வைத்தாரும் ஞானம் நிறைந்த நல் இதயம் தாரும் நாட்களை என்னும் ஆறி வைத்தாரும் ஞானம் நிறைந்த நல் இதயம் தாரும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கலி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் இந்த மாதத்திலும் நம்மை திருப்தியாக்கி வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அன்படியால் இந்த வேளையிலும் நம்முடைய வேதத்தை திறந்து நாம் யாவரும் சங்கீதம் 108 சங்கீதம் நம் மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரர் தாமஸ் அவர்கள் முன் வந்து வாசிக்கும் பொழுது நாம் அதை கேட்டு தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த காலை ஜபத்துக்கு ஆசீர்வாதமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 108 சங்கீதம் 108 தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும், வீணமே சுரமண்டலமே வெளியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன், கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகோமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன், கீலேயாத் என்னுடையது, மனோசையும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகர், மோவாப் என் பாதப்பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன், அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார், ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார், எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆன்லைன் மூலமாக மாத பிறப்பை ஆசரிப்பதும் அல்லாமல் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறவனாய் இருக்கிறேன். தியானத்திற்காக 108:1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி உமை கீர்த்தனம் பண்ணுகிறவனாய் இருப்பேன், என் மகிமையும் பாடும், என் மகிமைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகள் இந்த எல்லா மகிமையும் என்னோடு சேர்ந்து தேவனை பாடுகிறதாய் இருக்கும், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன், நான் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்திலே விழித்திருப்பேன் என்று சொல்லுகிறார். பக்தனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் இவ்விதமாய் பாடுகிறார், தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, என் தேவனே உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கும்படியாக இந்த மாதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் காலையிலே நீங்கள் ஆயத்தப்பட்டு குடும்பமாய் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உங்களை என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். காரணம், காலைதோறும் அவருடைய கிருபை இறங்குகிறதாக இருக்கும்,
அவருடைய தயவு நம்மேல் இறங்குகிறதா இருக்கும். அனுபடியால் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் இருதயம் காலையிலேயே உம்முடைய சமூகத்தில் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆறாவது வசனத்தை வாசிப்போம். உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு, உம்முடைய பிரியமானவர்கள் விடுவிக்கப்படும் பொருட்டு, உமது வலதுகரத்தினால் ரட்சித்து, அவர்களை உம்முடைய வலதுகரத்தினால் ரட்சிக்கும்படிக்கு எங்களுடைய ஜெபத்தை கேட்டறலும். சங்கீதக்காரர் இவ்விதமாய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் காலையில ஆயத்தமாயிருக்கிறேன். காரணம், கர்த்தர் காலையிலே தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துகிறதான தேவன், காலையிலே தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறதான தேவன், அதிகாலையில் தம்முடைய செயல்களினாலே நம்மை திருப்தியாக்குகிறதான தேவன். அந்த தேவனை நோக்கி தாவீது விண்ணப்பிக்கிறார், உமக்கு பிரியமானவர்கள் பலவிதமான சிக்கலிலே சிக்குண்டவர்களாயிருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதத்திலும் ஏப்ரல் மாதத்திலும் பலவிதமான சிக்கலில் அவர்கள் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளாக கடக்கிறார்கள், வெளியே போக முடியாமல் காணப்படுகிறார்கள். இது நிமித்தம் பலவிதமான பற்றாக்குறைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அன்படியால் உம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு விளங்கும் தேவனே, நீர் அநேக நன்மைகளை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியாலே உம்முடைய பிரியர்களை அவர்கள் படுகிறதான இந்த மன கஷ்டங்களில் இருந்து விடுவித்தருளுவீராக, இந்த மன பாரத்திலிருந்து அவர்களை விடுவித்தருளுவீராக, இந்த கொரோனா வியாதியிலிருந்து அவர்களை விடுவித்தருளுவீராக, இந்த மரண பீதியிலிருந்து அவர்களை விடுவித்தருளுவீராக. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினதான தேவன். ஆனபடியாலே மரணத்தின் மேல் சவால் விட்டதான தேவன் இந்த மரணகரமான வியாதியிலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனபடியால் தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, உம்முடைய பிரியரை நீர் விடுவியும், உம்முடைய வலதுகரத்தினாலே உம்முடைய ரட்சிப்பை நீர் விளங்க பண்ணுகிறவராயிரும். ஆம், கர்த்தருடைய கரம் எந்த வீட்டிலே உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிலே கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி 118 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம், இந்த நாளிலும் காலையிலே எழும்பி தேவனை துதிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் அவருடைய கரம் வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தாவே இதோ உம்முடைய சமூகத்தில் ஆயத்தமாக இருக்கிறேன், உமக்கு பிரியமானவர்களை நீர் நினைத்தருளும் ஆண்டவரே, உம்முடைய சினம் கொஞ்சம் கம்மி ஆகட்டும், உம்முடைய கோபம் கொஞ்சம் கம்மி ஆகட்டும், நீர் இரக்கத்தை காட்டி எங்கள் தேசத்தின் மேலே பூமியின் மனிதர்கள் மேலே கொஞ்சம் இரக்கத்தை காட்டி நீர் விடுவிக்கிறவராயிரும். அன்று ஆபிரகாம் ஜெபித்தான் அல்லவோ, 10 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? அதை போல ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்கள் காலையில் எழும்பி இந்த ஆன்லைன் மூலமாக உமை நோக்கி ஜெபிக்கிறார்கள். நீர் உம்முடைய பிரியர்களை நினைவு கூர்ந்து இந்த துர் அவஸ்தையிலிருந்து அவர்களை விடுவித்தருளும், உம்முடைய வலதுகரத்தினாலே அவர்களை ரட்சித்து நாங்கள் செய்கிறதான எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராயிரும். காரணம், 12 வசனம் சொல்கிறது, எங்களுக்கு அநேக இக்கட்டுகள் இருக்கலாம், இந்த இக்கட்டிலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு அநேக திட்டங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாய், ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாய், எங்கள் ஏரியாவில் இருக்கிறதான போலீஸ் இலாக்காவின் மூலமாக, கவுன்சிலர் மூலமாக, எம்எல்ஏ மூலமாய் திட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் எங்களுடைய எல்லா இக்கட்டிலும் உதவி செய்கிறதான மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மனுஷனால் ஒன்றும் சகாயம் பண்ண முடியாது. திட்டங்கள் மனிதன் அநேகம் போடலாம், அது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நன்மையா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அது கிடைக்காம போயிடும். ஆனால் தேவன் உதவி செய்யும் பொழுது எல்லோருக்குள்ளும் அது நன்மையை உண்டாக்கும். எவ்விதமாய் சூரியன் வெளிச்சமானது பிரியமானவர்களே நல்லோர் மேலும் தீயோர்கள் மேலும் எல்லா விதமான பூமியின் சிருஷ்டிப்புக்கும் அது தன் காந்தியினால் நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுகிறதோ, அதை போல தேவனுடைய சகாயமானது மனுஷனுக்கு சகல பரிபூர்ணத்தை உண்டாக்கும்.
அன்படியால் தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்கிற மனுஷனுடைய விருதா தேவனால் மாத்திரமே நாங்கள் பராக்கிரமத்தை செய்ய முடியும். தேவனால் மாத்திரம்தான் இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும். தேவனால் மாத்திரம்தானே இந்த அடைப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனால் மாத்திரமே எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவனால் மாத்திரமே எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி அவன் ஆயத்தத்தோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். வாசிப்போம் நாகூமின் புஸ்தகம் 1:7 வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் பொல்லாதவர் அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர். ரெண்டு கையும் உயர்த்தி பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு முன்னால நாலு செவருக்கு முன்னால சாட்சியா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை செய்து மகிழ்கிற தேவன் அல்ல, அவர் நன்மையின் நாயகன். என் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, நமக்கு இந்த நாளிலே இந்த இக்கட்டு நாளிலே அவரே பாதுகாக்கும் கோட்டையா இருக்கிறார். நமக்கு வியாதி வந்துடக்கூடாதுன்னு வீட்டை பூட்டி வச்சுட்டு அது வராம இருக்காதுன்னு அல்ல. பிரியமானவர்களே, மூக்குக்கு ஒரு கவசத்தை போட்டு விட்டால், வாய்க்கு கவசத்தை போட்டு விட்டால் வியாதி வராது என்று அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மருத்துவர்கள், மற்றவர்களுக்கு சிகிச்சை செய்கிற மருத்துவர்களே இந்த வியாதியினால் அட்டாக் ஆகி மரித்து போகிறார்கள் என்று செய்தித்தாளில் வாசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒருவர் தான் இந்த இக்கட்டு காலத்தில் நம்மை பாதுகாக்கும் அரணாயிருக்கிறார். அனபடியாலே சபை இல்லாத இந்த நேரத்தில், சபை கூடுதல் இல்லாத இந்த நேரத்தில், நம்முடைய பாஸ்டர் வந்து விசாரிக்காததான நேரத்தில், இல்லாட்டி பிரியமானவர்களை யாரும் பார்க்காம அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறதான இந்த நேரத்தில், யார் எப்படி கர்த்தரை நம்பி இருக்கிறார் என்பதை அவர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அவர் ஒருவர் தான், நம்ம எப்படி அவரை நம்பி இருக்கிறோம்? ஆராதனை நேரத்தில் வேற ஏதாவது வேலை செய்கிறோமா, இல்லாட்டி மற்ற எதையாவது ஒன்று நம்பிட்டு இருக்கிறோமா, இல்லாட்டி தேவனுக்கு முக்கியம் கொடுப்போமா என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களை அறிந்திருக்கிறார். ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 10:27 சொல்கிறது, நான் என் ஆடுகளை அறிந்து வைத்திருக்கிறேன், என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறதா இருக்கிறது. எங்க சபை நிகழ்ச்சி வருது, போதகர் பேசுவார், என்ன பேசுவார் என்று சொல்லி கவனமா என் ஆடுகள் அறிந்திருக்கிறது. தேவனிடத்திலிருந்து நல்வாக்கு என்ன வரும் என்பதை அது ஆர்வம் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வேதத்தை தியானிப்பதிலே என் ஆடுகள் மிகவும் மேய்ச்சலை கண்டடையும்படி ஆடுகள் ஆயத்தமா இருக்கிறது. சுவையான உணவை காட்டில் வேதத்தின் மேல் பசி உள்ளதாக இருக்கிறது. என் ஆடுகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், அவைகள் எனக்கு செவி கொடுக்கிறது. வேதம் சொல்கிறது 28 வாசிக்கும் பொழுது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், ஒரு காலமும் நான் அதை கெட்டு போக விட மாட்டேன். வாசிங்கள, யோவான் எழுதின சுவிசேஷம் 10:28 வாசிங்க. நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலமும், எந்த காலம் வந்தாலும் சரி, ஐயா மழை வந்துருச்சு அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிற போகுதுன்னு சொல்லி நீ பயப்பட வேண்டியதில்லை. வெயில் அடிக்குது, இந்த வெயில்னால உற்பத்தி நிறைய ஆயிரும்னு சொல்லி நீ பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்னன்னா, எந்த காலம் வந்தாலும் ஒன்றை கெட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். காரணம், நீ அவருக்கு அவரால் அறியப்பட்டவர் என்றால் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாகூமின் புஸ்தகம் 1:7 வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணாயிருக்கிறவர், தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அனபடியால் அவரே உனக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஒரு காலம் உன்னை கெட்டு போக விடமாட்டார். ஒருத்தரும் அவருடைய கரத்திலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. அவர் நல்ல நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கிறவராயிருப்பார். சோர்ந்து போகாதே. இந்த மே மாதத்திலே, மே என்று சொன்னால் சந்தேகம், மேபி மே வில் ஹேப்பன், மே பி ஓப்பன் என்று சொல்லி அநேக சந்தேகத்தின் வார்த்தைகள் வரலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உனக்கு இக்கட்டு காலத்திலே அரணாயிருக்கிறார். நீ அவரை நம்பி அவருக்கு செவி கொடுக்கிற ஆடாயிருந்தால், அவரை பின்பற்றுகிற ஆடாயிருந்தால், அவருடைய சத்தத்தை அறிகிற ஆடாயிருந்தால், உன்னை எந்த காலம் வந்தாலும் கெட்டு போக விட மாட்டார்.
உன் தொழில கெட்டுப்போக விட மாட்டார், குடும்பத்தை கெட்டுப்போக விட மாட்டார், பிள்ளைகளுக்கு தீங்கு வர்றதற்கு விட மாட்டார், நியமிக்கப்பட்ட நன்மைகள் வரும்படியாய் செய்வார். இந்த மாதத்திலே அநேக நன்மையின் வாசல்களை என் தேவன் உனக்கு திறந்து தர வல்லவராய் இருக்கிறார். நம் எல்லோரும் கண்களை மூடுவோம், முழங்காலிடுவோம், ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சர்வலோகத்துக்கும் ஆண்டவரும் அதிபதியுமாய் இருக்கிறதானே எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த ஐந்தாவது மாதத்தையும் காண கிருபை செய்கிறே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் மரித்து மரண பீதியில இருக்கும் பொழுது நீர் எங்களை பார்த்து கொடுத்த நல்ல வாக்குகளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு நல்லவர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உம்மை நம்பியிருக்கிறவர்களை நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். அவர்களை கெட்டுப்போக விடமாட்டீர். அவர்களை இக்கட்டு காலங்களிலே நீரே அவர்களுக்கு அரணா இருக்கிறபடியாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்து வழி நடத்துவீராக. இந்த ஆண்டவரே ஐந்தாவது மாதத்திலும் இருக்கிற 31 நாட்களிலும் தேவனால் பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்களுடைய சத்துருக்களை, இந்த சத்ருவாகிய கொரோனாவை, இந்த பூமியை விட்டு முறியடிப்பார் என்று விசுவாசித்து உம்மை துதிக்கிறவர்களாய் காணப்பட ஒவ்வொரு நாளும் காலையிலே அதிகாலையிலே ஆயத்தம் உள்ள இருதயத்தோடு உடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உடைய பிரியமானவர்கள் இந்த நாட்களில் உம்மை நோக்கி விண்ணப்பித்தபடியா அவர்களுக்கு வருகிற எல்லா தீங்குகளிலிருந்தும் நஷ்டங்களிலிருந்தும் விடுவித்து உம்முடைய வலதுகரத்தினால் அவர்களை ரட்சித்து வழி நடத்துவீராக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு அரணாயிருந்து எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவித்து வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த மாதத்தில் இருந்து இந்த மே மாதத்தில் ஆண்டவரே அநேகருக்கு சுகம் உண்டாக, அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டாக, அநேகருடைய சாட்சிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்க பார்க்க கர்த்தர் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றி மாதமே, இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, தோல்வியில்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக வியாதிகள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலகவாதைகள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கைகளை உயர்த்தி பாடும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா மனபாரம் இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒழிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் ஆரோக்கியம் ஒழிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் மாதமே, இதில் அகமகிழ்வோம்
அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இதில்லாக மகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புநியாயக்கமும் அவருடைய வருகை பரியந்தம் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் குறிப்பாக இந்த நாளிலும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காத்து நடத்துகிறதா இருப்பதாக ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நல்லவர் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் அவரை நீங்கள் நம்பியிருக்கிறபடியால் அவரே உங்களுக்கு அரணாயிருந்து நடத்துவார் சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் காணிக்கைகளை அனுப்ப விரும்புவோர் நம்முடைய சபையின் அக்கவுண்ட் மூலம் செலுத்தலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் நேம் இம்மானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் ட்ரஸ்ட் கனரா பேங்க் மாகடி ரோட் பிரான்ச் அக்கவுண்ட் நேம் 1174100119962 மற்றும் கர்நாடகா பேங்க் லிமிடெட் சரம் விஸ்வேஸ்வரையா லேஅவுட் பிரான்ச் பெங்களூர் அக்கவுண்ட் நேம் இம்மானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் அக்கவுண்ட் நம்பர் 9592500100463001 அனுப்பிய பின்பு உங்கள் பெயர்கள் மற்றும் தொகையை நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கூகுள் பேயில் செலுத்த விரும்புவோருக்கான விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது போன் நம்பர் 9740555144 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மேலும் தொடர்புக்கு மற்றும் ஜெப உதவிக்கு அணுக வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9731164678 தொலைபேசி எண் 9731164678 அல்லது 9343728895 உங்களுக்காக ஜெபிக்க ஆவலுடன் காத்திருக்கிறோம்